அசுரர்களின் தாக்குதல் பற்றி அறிவித்து தாம் எம்மை மட்டுமல்ல கிராமவாசிகள் அனைவரின் உயிரையும் காத்தீர்கள் ஜடாயு. கிராமவாசிகள் மிகுந்த அச்சம் கொண்டனர். லங்காபதி ராவணன் அசுரர்கள் இனி அவர்களை தாக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு நம்பிக்கையூட்டினேன். மறுவாழ்வு துவங்கும் நம்பிக்கை அதன் பிறகே அவர்களில் உதயமானது. ரகுநந்தரே, கிராமவாசிகளை காக்க தம்முடன் இணைந்து சகாயம் புரிந்தது எனது பெரும் பாக்கியமாகும். இனி இந்த பஞ்சவடியை நெருங்கும் அனைத்து சங்கடங்கள் மீதும் பார்வை பதிப்பேன். அசுர நடமாட்டத்தை விழிகளில் கண்டால் அக்கணமே தம்மிடம் தெரிவிப்பேன். ரகுநந்தரே, தமக்கு ஒன்றும் நேரவில்லை. நலமோடு இருக்கின்றேன். அசுரர்களின் தாக்குதலை வீரருக்க வேண்டியது அவசியமானது. கிராமவாசிகள் அனைவரும் இன்னல் வயப்பட்டிருந்தனர். மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தேன். என்றும் தாம் மேற்கொள்ளும் முடிவுகள் நன்மை பயக்க வல்லதாகும், நல்வாழ்வு தர வல்லதாகும். கிராமவாசிகளுடைய நல்வாழ்வினை தாங்கள் நான் மன எண்ணத்தை உரைக்கின்றேன். இந்த காகம் உன்னிடத்தில் மிகுந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அதன் அன்பின் வடிவமான நீ என்னிடத்தில் உரையாடுவதை அது விரும்பவில்லை. அக்காகமிடம் நீயும் அன்பு பாராட்ட வேண்டும். மற்ற ஜீவராசிகளிடம் மிகுந்த கவனம் கொள்பவள், அதிக அக்கறை கொள்பவள். அந்த அடிப்படையில் நீ இதனிடத்தில் ஸ்நானம் முடித்து வாருங்கள். நான் சென்று தமது பசிபோக்கு ஆயத்தங்கள் புரிகிறேன். என் மன எண்ணத்தை எவ்வாறு அறிகிறாய் நீ? அது தாங்கள் என் மனதின் எண்ணத்தை அறிவதற்கு இணை. அண்ணியாரே, தமையனது செயலால் கிராமவாசிகள் நிம்மதி அடைந்தனர். மிகவும் பசிக்கின்றது. நீயும் ஸ்நானம் முடித்து வா. இருவரும் வருகையில் உண்பதற்கு சுவையான உணவிருக்கும். நல்லது அண்ணியாரே. வானரன் வாலி வதைக்கப்பட்டான். வாலி வதைக்கப்பட்டானா? லங்கையை வந்தடைந்த தகவல் உண்மை என்று உணர்கிறாயா நீ? ஆம் தந்தையே, உறுதியான தகவல் என்று உணர்கிறேன். இன்று வரை நான் என் வாழ்வில் எண்ணற்ற மாவீரர்களை எதிர்கொண்டிருக்கின்றேன். அவர்களில் வாலி சர்வசக்திசாலி. எவ்வாறு நிகழ்ந்தது இது? இதை என்னால் நம்ப இயலவில்லை. சென்றவர்கள் வரவில்லையே. அக்கா, வீண் வேதனை வேண்டாம். தம்மவர் மாவீரர் ஆவார். என் கவலை என்னவர் பற்றியதல்ல, உன் கணவர் பற்றிய கவலை. சுக்ரீவா,
மாயாவி தம்மை மீண்டும் தாக்கியதாய் அறிந்தேன். உன் தமையனோடு இணைந்து நீயும் அவனை பின்தொடர்ந்து சென்றாய். அவ்வாறு இருக்க நீ தனித்து வந்துள்ளாயே, உன் தமையன் எங்கே? மன்னித்தருளுங்கள் அண்ணியாரே, மன்னித்தருளுங்கள், என்னை தயை கூர்ந்து மன்னித்தருளுங்கள். என் அன்பு தமையனின் பிராணனை காக்க இயலாதவனாகிவிட்டேன். இருக்காது சுக்ரீவா. உன் வார்த்தைகள் நம்ப கூடியதல்ல. ஆண்டியாரே, நான் உரைப்பது சத்தியம், நிகழ்ந்ததையே கூறுகிறேன். இருக்காது, உன் வார்த்தை தவறாகும் சுக்ரீவா. உன் தமையன் மா வீரராவார், அவரை வெல்ல இன்னொருவன் இல்லை. அவ்வாறு இருக்க மாய அசுரன் ஒருவன் வெற்றி கொள்வானா? அண்ணியாரே, அவரின் கூக்குரலுக்கு செவியுற்றேன். அவர் நுழைந்த குகை விட்டு ரத்தம் வழிந்தோடுவதை கண்டேன். ஆகையால் அவர் நுழைந்த குகையின் வாயிலை கல்லால் அடைத்தேன். இனி அந்த மாயாவியாலும் புறம் வர இயலாது. அண்ணியாரே, அண்ணியாரே, என்ன நேர்ந்தது அக்கா? இறைவா, இறைவா, அவ்வாறு நிகழ வாய்ப்பில்லை. ஐயனே, சுவாமி, தேவி, ஒரு ஆண்மகனை சந்தித்த நிகழ்வு பற்றி நங்கை கணவனிடத்தில் உரைக்காதிருந்து அந்த ஆண்மகனிடம் தான் விவாகமானவள் என்பதையும் மறைத்தாள். அதன் அர்த்தம் ஸ்பஷ்டமாகும். உண்மைதானே? நீ என்னுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? ஜெயந்தா, என்னவரான ரகுநந்தர் பற்றிய விவரங்களை நான் உன்னிடத்தில் உரைக்காதிருந்ததற்கு காரணம் அதற்கு நீ மகத்துவமற்றவன் என்பதே. அதோடல்லாது என்னவரிடம் உனை பற்றி உரைக்காததற்கு காரணம் உன் நலன் சார்ந்ததாகும். உன் செயல் பற்றி கேள்வியுற்றால் நீ வதைக்கப்படுவாய். உன் அன்பை பெற எதற்கும் சித்தமாக உள்ளேன். நான் உன் மீது கொண்ட அன்பின் அளவு பற்றி சிந்தித்துப்பா. ஜெயந்தா, மாறு வேடம் தரிப்பது காதல் அல்ல. அர்த்தமற்ற எண்ணத்தை மண்ணோடு மண்ணாக புதைத்த பிறகு இவ்விடம் விட்டு சென்றுவிடு. உன்னை காணும் வேளை உன் சுந்தர சரீரத்தை ஸ்பரிசிக்க வேண்டும். ஜெயந்தா, உன்னுடைய வார்த்தைகள் வரம்பு மீறுகின்றன. நங்க இடத்தில் இவ்வாறு உரையாடுவது பாவமாகும், பெரும் குற்றமாகும். நீ தண்டனைக்குரியவனாகி விடுவாய். இவ்வாறு உரையாட உனக்கு உரிமை இல்லை. இந்த வாய்ப்பினை நீ பெரும் மகத்துவமாய் கருத வேண்டும். வந்திருப்பவன் ஜெயந்தன் என்று உணர்வாயாக. உன் அழகினை நான் வர்ணிக்கின்றேன், ஆனால் நீயோ எனக்கு தண்டனை வழங்குவேன் என்கிறாய். ஜெயந்தனை நீ அவமதித்து விட்டாய், என்னுடைய அன்பை உதாசீனம் செய்தாய். இனி நிகழ்வதை பார். ஆணவம் கொண்ட உனக்கு நான் தண்டனை வழங்குவேன். புவி வாழ்வே வீணென்ற எண்ணம் தோன்றுகிறது. தமையனுடைய பிராணனை காக்க இயலாதவனானேன். வெட்கக்கேடு!
தம்முடைய வேதனை எனக்கு விளங்குகிறது. இது தம் வாழ்வின் வேதனையான காலமாகும். கிஷ்கிந்தைக்கும் இது இன்னலான காலமாகும். தகவல் விரைவாய் அருகிலுள்ள ராஜ்யங்களை சென்றடையும். கிஷ்கிந்தையை ஆள அரசர் இல்லை என்பதை அறிவார்கள். சூழலை தமதாக்கிக் கொள்வதற்கு பல அரசர்கள் நம்மீது போர் தொடுக்கலாம். நான் கிஷ்கிந்தையை இரட்சித்து காக்க அருகதையற்றவன். நான் பயனற்றவனாவேன்றோமா? அவ்வாறு எண்ணம் கொள்வது தவறு ஐயனே. தமையன் இழப்பை எண்ணி சோகத்தில் மூழ்கியிருந்தால் தாம் கிஷ்கிந்தைக்கு இன்னலை விளைவித்தவராவீர்கள். அச்செயல் புரிவது தம் தமையனை தாங்கள் அவமதிப்பதற்கு இணையாகும். தம் தமையன் வாழ்ந்த காலம் வரை அவர் தன்னுடைய சம்பூர்ண வாழ்வை வானவர் வாழும் கிஷ்கிந்தையை காக்க சமர்ப்பித்து வாழ்ந்தார். ஆனால் இப்போது அவரின் மரணத்திற்கு பிறகு தாமல்லவா இக்கிஷ்கிந்தையை பேணி காக்க வேண்டும்? மனம் சஞ்சலம் அடைந்துள்ளது. உதவி புரிவாயாரோமா? அமைதி கொள்ளுங்கள் ஐயனே. தமது அண்ணியாரிடம் இதை பற்றி உரையாடுவோம். கிஷ்கிந்தை ஆளும் பொறுப்பை அண்ணியார் ஏற்பதாயிருந்தால் அது நற்செயலாகும். அண்ணனை போல அண்ணியாரும் புத்திமானாவார். நானும் கடமை தவறாத சேனாதிபதியாகி அவர்களுக்கு சேவை புரிவேன். தமது இந்த எண்ணம் சாலச் சிறந்ததாகும். சீதா, என்ன நேர்ந்தது? சீதா, எவ்வாறு இக்காயம் ஏற்பட்டது? பட்சிகளுக்கு உணவளிக்கும் வேளையில் இந்திரன் மைந்தன் ஜெயந்தன் என் அருகில் வந்தான். என் அழகில் மோகம் கொண்டு தன்னை ஏற்க வேண்டும் என்று கூறினான். நான் அவனிடம் மறுத்த வேளையில் அவன் காகமாக உருமாற்றம் கொண்டான். வரம்பு மீறுகிறாய் என கூறி அவனிடம் மிகுந்த கண்டிப்போடு நான் அவனை மறுத்த வேளை அவன் தம்முடைய மனைவிக்கு காயம் ஏற்படுத்தினான். அவனே ஜெயந்தன். தற்சமயம் தம்மிடம் தனுசும் இல்லை, எந்த பாணமும் இல்லை. அவ்வாறு இருக்க என எவ்வாறு தண்டிப்பாய் சன்னியாசி? வந்திருப்பவன் இந்திரன் மைந்தன் ஜெயந்தனாவான். என்ன இது? அச்சிறு குச்சியால் என்னை மாய்ப்பாயா? தேவராஜன் இந்திரனின் புத்திரன் ஜெயந்தனான என்னையே தாக்க துணிந்து தவறிழைத்தான். ஆ
சொன்னது எண்ணத்தை நான் ஏற்கிறேன். கிஷ்கிந்தையை ரட்சித்து காக்க வேண்டியது மிகவும் அவசியம். அம்மகத்தான பணியினை நான் ஏற்பேன் என்று கருதுவது தவறு. கிஷ்கிந்தையை ஆள்வதற்கு சுக்ரீவனே தகுந்தவன். தங்கள் வார்த்தை தவறு. தற்சமயம் நான் உள்ள நிலையில் சுயமாக என்னை காக்கவே சக்தி இழந்து வாடி வருகிறேன். நிலைமை உணர்ந்து தமையன் ஸ்தானத்தை தாம் ஏற்பது சிறந்தது. உன் உத்தேசம் யாதென்பதை உணர்கிறேன் சுக்ரீவா. ஆனால் எனது நிலை சங்கடத்திற்குரியதென்பதை நீ உணர்வாயாக. நீ உனது தமையனை இழந்துள்ளாய். ஆனால் நானோ என் வாழ்வையே இழந்துள்ளேன். அதோடல்லாது கிஷ்கிந்தை இன்று வரை ஆண்களால் ஆளப்பட்டுள்ளது. நங்கை ஆட்சி செலுத்துவதை கிஷ்கிந்தை பிரஜைகள் ஏற்க மாட்டார்கள். அண்ணியாரே, இந்நாள் வரை நான் அண்ணன் அரவணைப்பில் வாழ்ந்தவன். எந்த ஒரு முடிவையும் நானாக மேற்கொண்டதில்லை. உத்தரவு பிறப்பியுங்கள், தம்முடைய புதல்வன் அங்கதனை அரசனாக அறிவிக்கலாம். புதல்வனே தந்தைக்கு பிறகு அரியணை அமர வேண்டியவன். இல்லை, அரசாளும் பக்குவம் அங்கதனுக்கு வரவில்லை. அவன் மிகச்சிறியவன். அதோடு இது நம் அனைவருக்கும் நற்காலம் அன்று. ஆகையால் அங்கதன் அரியணை ஏறுவது தவறாகும். இன்னலானது மேலும் உருவாகும். நாம் தாமதிப்பது தவறாகும். சற்று அவகாசம் வேண்டும். அரியணை அமர நான் சித்தமாகவில்லை. இன்றைய ஓர் இரவு உனக்கு அவகாசம். சுக்ரீவா, தாமதிப்பது நன்றன்று. நீ கிஷ்கிந்தையை காக்க வேண்டியவனாவாய். என் அருகே வா. ரகுநந்தனே, தாழ்வான ஸ்தானத்தில் அமராதீர்கள். சீதா, மனிதனுக்கு ஸ்தானத்தை அவன் ஆற்றும் கர்மம் நல்குகிறது. அமர்ந்த ஸ்தலம் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதில்லை. நிலம் நம் பாதத்திற்கு கீழே உள்ளது. இருப்பினும் நிலம் உணவளித்து நீர் தந்து நம் வாழ்வை காக்கிறது. ஆகையால் நிலம் என்றும் உயர்வானது. நதிகள், சாகரம் இவையும் நமக்கு தாழ்வாய் உள்ளன. தாழ்ந்திருப்பதால் தாழ்ந்து விடுமா? என்றும் அவை உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டவையாகும். நங்கையின் நெற்றிக் குங்குமம் அவள் சுமங்கலி என்பதை விளக்கும். உண்மைதானே? எனில் நான் உனது குங்குமத்தில் உறைந்திருப்பேனேயானால், நீ உயர் ஸ்தானத்தில் நிலை கொண்டாலும் அந்த உயர்ந்த ஸ்தானம் என்னுடையதுமாகும் அல்லவா? அருகில் வா, அமர்வாய். என்ன நேர்ந்தது அண்ணியாரே? இன்னல் விளைந்ததா? இன்னல் ஏதும் இல்லை லக்ஷ்மணா, சிறியதொரு காயம் ஏற்பட்டது. லக்ஷ்மணா, காயத்திற்கு வேண்டிய ஔஷதம் எடுத்து வா. உத்தரவு தமையனே. கவலை கொள்ள தேவையில்லை, நான் விரைந்து குணமாகி விடுவேன். சீதா, நீ அந்த ஜெயந்தன் பற்றியும் அவனுடைய செயல்கள் பற்றியும் முன்பே உரைத்திருக்க வேண்டும். நான் முன்பே அறிந்திருந்தால் என் நிகழ்வு இன்று நிகழ்ந்திருக்காது. இந்த இன்னல் சம்பவித்திருக்காது. ரகுநந்தரே, என் மீது கோபம் கொண்டீர்களா? இல்லை சீதா, கவலை கொண்டிருக்கிறேன்.
இந்தாருங்கள் தமையனே,